ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆராதனையில் ஆசீர்வாதங்கள் அன்பர்களே, இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இறைவார்த்தை ரோமேர் புத்தகம் 8:9. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு எதிராக அவருக்கு உரியோர் அல்ல, அல்லது அவருக்கு எதிரானவர்கள். நீங்க கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருந்தா, தூய ஆவியை கொண்டுலனா, ஆண்டவருடைய கிருபையை கொண்டுலனா, நீங்க ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க அவருக்கு சொந்தமானவர் இல்ல, ஆவியை தாங்கணவர். பரிசுத்த ஆவியின் கொடைகளால் கனிகளால் நிரப்பப்படணும். கால் எழுந்த உடனே சொல்வீங்க, ஆவியானவர் வாங்கன்னு சொல்வீங்க. அதை வழங்கும்போது தான் இன்றைக்கு நற்கரணை ஆசீர்வாதம், இன்றைக்கு சுபம், இந்த ஆராதனை. அப்பாவை துதிங்க, நான் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை புகழுகிறோம். அப்பா அனைவரே, ஆவியின் வல்லமை எங்கள் மீது பொழிந்தருங்க. இந்த கிருபையால் எங்கள் வாழும்படியா, என் பிள்ளைகள் உங்கள் கிருபையால் வாழும்படியா, ஆண்டவரே உங்கள் வல்லமையால் நிற்கும்படியா, உங்கள் அருளால் நிற்கும்படியா, இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவதாக ஆண்டவர் சொல்றாரு. ரோமிய புத்தகம் 8:9 கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. இதுதான் நற்செய்தியில பார்க்கணும். நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 25:1-13 உள்ள இறை வார்த்தையில 10 மணப்பெண்கள், அதில் 5 மேல் உண்மதி உடையவர்கள், அறிவாளிங்க. அவங்க விளக்குகளை எடுத்துட்டு போறாங்களா மணமகனை பார்க்க, அதோடு சேர்ந்து எண்ணெயும் எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை காலம் தாழ்த்தப்பட்டா ஒன்னும், 5 பேர் அவங்க அறிவீலிகள், முன்மதி இல்லாதவர்கள், விளக்குகளை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள வந்துருவாரு, இது போதும் நினைச்சிட்டாங்க. பல நேரங்கள் நம்ம அப்படிதான் நினைச்சோம், இது போதும், இது போதாது, இது போதும் என்று நின்று விடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டனே, அது போதாதா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட கேட்கணுமா? அம்மா, நீ எல்லா ஒற்றருக்காக ஜெபிக்கணும். நீ ஜெபி, உனக்காகத்தானே அவர் இருக்கிறார், உனக்காகத்தானே அவர் வந்தார், உனக்காகத்தானே அவர் ஜீவித்து இருக்கிறார். தன்னுடைய ஆவியை, தூய ஆவியை, வல்லவரை அனுப்பியிருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு அன்னை மரியா திருவிழா இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறதே, தன் தாயை தார வார்த்தை கொடுத்திருக்கிறார். அம்மா உங்களுக்காக ஜெபிப்பாங்க, என் அம்மா உங்களை என்னிடம் கொண்டு வர நிற்பார்கள். ஏனென்றால் இயேசுக்கு தெரியும், அதான் நிற்பாங்க. நீ எப்படி தெரியுமா? இயேசுவோடவே அவர்கள் நின்றார்கள். இயேசு கல்வாரி பயணத்தில் நின்றார்கள். இயேசு பயணங்களிலே அவரோடு துணையாக நின்றவர்கள், எனக்காக நின்றவர்கள், என் பிள்ளைகளுக்காக நிற்பாங்க. ஆண்டவர் நம்பினார், நீ நம்பலையே, மாதா பத்தி தவறா பேசுறியே, மாதா எனக்காக செவிப்பாங்க, நீ நம்பலையே. ஒரு பாஸ்டர் மீது வைத்த நம்பிக்கைய ஒரு அம்மா மேல, இயேசுவின் தாய் மீது நீ வைக்கலையே. ஏன் இந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்ட? ஏதோ ஒரு பாஸ்டர், ஏதோ ஒரு போதகர் சொன்ன தவறான கோட்பாடுகளால், தப்பறை கொள்கையினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறியே. ஆண்டவர் சொல்றார், முன்மதியோடு இருக்கணும் அப்படின்றார். தூய ஆவி என்பது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிற நற்செய்தியில புறா வடிவில் மார்க் நற்செய்தி 1:10 புறா வடிவில் ஆவியானவர் வருவார். 2 திருப்பாடல்ல 2:3 நெருப்பு வடிவில் ஆவியானவர். இப்படி பல சொல்லிட்டே போலாம். இன்றைக்கு நற்செய்தியில எண்ணெய் வடிவு. அந்த 5 பேர் விளக்குகளோடு எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. அந்த எண்ணெய் என்பது ஆவியானவரை எடுத்து சென்றார்கள். அதுதான் உங்களுக்கு மேற்கோள் கொடுத்த ரோமியர் புத்தகம் 8:9 நீங்க ஆவியானவர்கள் இல்லனா, நீங்க தூய ஆவியின் வல்லமையில இல்லனா, நீங்க ஆண்டவருடைய கிருபையில இல்லனா, நண்பர்களே நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களே இல்லை. அவர்கள் இந்த ஆவியானவரை தாங்கி சென்றார்கள். யூத மரபில் இந்த எண்ணெய் என்பது இயேசு சொல்லப்பட்ட, இயேசு இந்த கதையை சொல்லுகிறபோது, ஓமை சொல்லுகிற பொழுது, இந்த எண்ணெய் என்பது நல் பழக்கங்களை, நல் செயல்களை, இன்னைக்கு தப்பு பண்ணா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு உனக்கு இல்லாமலே போகலாம், இன்னைக்கு நல்லது பண்ணு. எண்ணெய் என்பது அவர்கள் விளக்குகளோடு எண்ணெய் எடுத்து சென்றார்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க, ஈகை செய்திருக்கிறார்கள், பிறகு தங்களால் முடிந்ததை உதவி செய்திருக்கிறார்கள். செய்யுங்க, இன்றைக்கு செய்யுங்க, ஆண்டவர் நாளைக்கு தருவார் நம்பிக்கையில் இன்றைக்கு செய்யுங்கள் நண்பர்களே, உதவுங்கள் நண்பர்களே. அவர் அருள், அவர் வல்லமை, அவர் ஆசீர்வாதத்தை
நீங்கள் பார்ப்பீர்கள். எழுதருமை பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவருக்காய் இன்றைக்கு நில்லுகள் பிள்ளைகளே. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம், வல்லமை உங்களுக்கு சொந்தம், அருள் உங்களுக்கு சொந்தம் பிரியமானவர்களே. அதுதான் அவர்கள் முன்மதியுடையவர்களாய் இருந்தார்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர் இயேசுவை எந்த நேரத்திலும் சந்திக்கலாம். தாவியானவரோடு நீங்க இருக்கிற பொழுது, தினதோறும் செபிக்கிற பொழுது, ஏதோ அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து அன்றுவரே என்னை தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாள் முழுமையும் நான் உங்களுக்குள்ள இருக்கணும், இந்த நாள் முழுமையும் உங்கள் பெயரால் நான் மனிதர்கள் அணுகணும், உங்கள் பெயரால் நான் பேசணும், இந்த ஞானத்தோடு இருக்கிற பொழுது எந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை சந்திக்க தகுதி பெறுகிறோம். ஆண்டவர்கள் எந்த நேரத்திலையும் அவரை சந்திக்கலாம். நான் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையோட விளக்கம் சொல்லுது, எந்த நேரத்திலும் அவரை எதிர்கொள்ள தகுதியா இருக்கிறார். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூசல் வழியாக, குருத்துவத்தின் அருப்பொழிவின் வழியாக உங்களுக்கு ஆவியானவர் தரப்பட்டு இருக்கிறார். எனக்கு ஆவியான தரப்பட்டு இருக்கிறார். அவரோடு உறவாடுங்க. ஓ, எங்களுக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதிக்க செபிங்க. நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் தூய ஆவியான வாழ் போய் கோலடிக்கிறார் சொல்லியிருக்கார். நான் சொல்ல கோலடிக்கிறார் சொல்லியிருக்கார். Are you not know that you are the temple of the Holy Spirit? நீ தூயாவியானவர் வாழும் குடி, குடிகொள்ளும் கோவில் என்பது உனக்கு தெரியாதா? ஆவியானவர்கிட்ட கேளுங்க, செபிங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதில் குறிப்பா முதல் வெள்ளிக்கிழமை, இந்த இருதய ஆண்டவருக்கு செபிங்க. தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்கள் சுகம் பெற ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அது வல்லமையில அருளில் ஆசீர்வதிங்கப்பா. யாராவது பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அவர்கள் தேவைகள், வருத்தங்கள், காயங்கள், ரணங்கள், வெளியில் சொல்ல முடியாத தாகங்கள் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் விடுதலை தாங்க, நீங்கள் வழி நடத்துங்க, பாவங்க சபத்தில் தாங்குங்க. அமேன். வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு திருவிழாவில் சரியாக பெண்களுக்காக நாங்கள் இன்றைக்கு சபிக்கிறோம், பெண்கள் தினமாக கொண்டாடுகிறோம். எனவே பெண்களை உரிமைகளுக்காக செபியுங்க, கவலைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்களை பெண்களை மதியுங்கள். நீங்கள் பெண்களுக்கு உரிமைலாம் தர வேணாம், அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு இருக்குது, அந்த உரிமையை நீங்கள் மதிக்கணும். ஆண்டவர் பெண்களுக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. ஆண்களை பார்க்கிற அதே அளவில் பெண்களை பாருங்க. ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ அதே அளவுகோளால் உங்கள் பெண் பிள்ளைகளை நடத்துங்க. உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அம்மாவை மதிங்க, உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் தங்கச்சியை மதிங்க, உங்கள் துணைவியாரை மதிங்க, உங்கள் அக்காவை மதிங்க. அதான் வெளியில் வெளிப்படும். வெளியில் உள்ள பெண்களை உங்கள் சகோதரிகளாக, சகோதரர்களாக பாருங்க. பெண்களுக்கு எதிரான ஏராளமான வன்கொடுமைகள் நடக்கிற வேலையில் பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரியா? 6:30 மணி அளவில் நேரலையாக நீங்கள் எங்களுடைய முகநூல் புத்தகத்தின் மூலமாக பார்க்கலாம். எனவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆசீர்வதிப்பார், நோய் நொடியிலிருந்து சுகத்தை கொடுப்பார். அன்று உங்களை சாட்சியாக மாற்றுறார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியா நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே அன்பர்களே, திருவிழா நாட்களில் முகநூல் புத்தகத்தில் மூலமாக நேரடியாக 6:30 மணி அளவில் திருவிழா திருப்பலியை நீங்கள் நேரலையிலே ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கலாம். உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் வாட்ஸ்அப் எண் தரப்பட்டு இருக்கிறது, இந்த வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்புங்க. பூச ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். இந்த திருவிழாவில் நாங்கள் உங்களுக்காக சுபிக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கு பகிர வேண்டும் நினைக்கிறீங்களோ, யாருக்கு தேவை நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அனுப்புங்க. திருவிழாவில் ஒவ்வொருவருக்காக உச்சரிக்கிறோம். வல்லமையான இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.